சாரதா. தமிழகத்தில் கொரோனா வைரஸால் நேற்று ஒரே நாளில் மேலும் 50 பேர் பாதிக்கப்பட்டது உறுதியாகியிருக்கிறது. இதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை மொத்தம் 621 அதிகரித்திருக்கிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறையினர் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அத்துடன் தனி மனித இடைவெளியை மக்கள் கடைபிடிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் போலீசார் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மறுபுறம் கொரோனா வைரஸ் குறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுகிறது. இருந்தபோதும் தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள DMS வளாகத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் இதுவரை கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 621 அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். இருப்பினும் நோய் தொற்று பரவுவதை தடுக்க அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு வந்து வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 91 எங்களோட அரசு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 205 28 நாள் கண்காணிப்பு முடிந்தவர்களின் எண்ணிக்கை 19,060 குவாரண்டைன் முடிஞ்சவங்க. இதுவரைக்கும் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் காலையிலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னபடி 21 மெஷின் புதுசாக வந்துருச்சு. இது 21 நம்மளோட அரசு மருத்துவ கல்லூரியில எல்லா இன்ஸ்டாலேஷன் வேலை நடந்துட்டு இருக்குது. அதுக்காக பர்மிஷனும் கேட்டிருக்கோம். சீக்கிரமே அது ஆபரேஷனலைஸ் பண்ணிடுவோம். இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ண சாம்பிள்ஸ் 5016 இது வரைக்கும். நேற்று வரைக்கும் பாசிட்டிவ் வந்து 571, இன்னைக்கு பாசிட்டிவ் 50. இதுல வந்து 48 வந்து ஒரே சோர்ஸ், மீதி ரெண்டும் இப்பதான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ரெண்டு பேருமே சென்னை. அதுல இன்ஃபேக்ட் ஒருத்தர் வந்து ஒரு 57 இயர் ஓல்ட், அவங்க இங்க சென்னையை சேர்ந்தவங்க. அவங்க ஆக்சுவலா அட்மிஷன் ஆனது வந்து அஸ் அ சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். நேற்று நைட் அவங்க வந்து சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆகி ஹை டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், டிராவல் ஹிஸ்டரி டு ட்ரிச்சி இருக்கு. இன்னைக்கு காலையில அவங்களோட டெத் நடந்துச்சு. அவங்களோட சாம்பிள் எடுத்ததுல கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு. ஒரே தொற்றுல இருந்து வந்தவங்க அவங்களோட டெஸ்டிங் வந்து இது வரைக்கும் 1475 பேருக்கு டெஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதுல வந்து இது வரைக்கும் 573 வந்து பாசிட்டிவ் வந்திருக்குது. நெகட்டிவ் வந்து 855. மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மனரீதியாக அவர்களை தன்னம்பிக்கையை இழக்கும் சூழலுக்கு யாரும் தள்ளப்பட வேண்டாம் என்று பீலா ராஜேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நோய் எல்லாருக்கும் வரலாம். இது யார் அவங்க விரும்பி அது வரல, அதனால வந்துருச்சு. இப்போ எப்படி நம்ம அதை ட்ரீட் பண்றது? அதுக்காக தான் வேண்டுகோள் எல்லார்ட்டையும், நீங்க போயிருந்தீங்கன்னா டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா முன் வாங்க. உங்களோட இமீடியட் ட்ரீட்மெண்ட் பண்றோம். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது வராம பரவாம இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நம்ம எடுப்போம். அதே சமயத்துல கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வராம அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளான், கண்டெய்ன்மெண்ட் ஜோன் எல்லாம் நாங்க உடனே போட்டு இது எப்படி இந்த லாக்டவுன் பீரியட்ல எப்படி இதை கட்டுப்படுத்துறதுல முழு வீட்டுல நாங்க நடவடிக்கை எடுப்போம். தமிழக மாவட்டங்களில் ஏற்பட்ட கொரோனா பாதிப்புகளை தற்போது பார்க்கலாம். அதிகபட்சமாக சென்னையில் 110 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவையில் 59 பேரும், திண்டுக்கல்லில் 45 பேரும், நெல்லையில் 38 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோட்டில் 32 பேரும், நாமக்கல்லில் 28 பேரும், ராணிப்பேட்டையில் 25 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். செங்கல்பட்டில் 24 பேரும், கரூர் மற்றும் தேனியில் இதுவரை தலா 23 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல் விழுப்புரம், கடலூர், சேலம், திருவள்ளூர், திருவாரூர், நாகை என அடுத்தடுத்த மாவட்டங்களிலும் கொரோனா பாதிப்பு அதிகரித்திருக்கிறது. தூத்துக்குடி, விருதுநகர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் தலா 11 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த மாதம் 7ஆம் தேதி முதல் நபருக்கு கொரோனா தாக்கம் உறுதிப்படுத்தப்பட்டது. மார்ச் 26 கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 29 அதிகரித்தது. மார்ச் 31 57 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 124 உயர்ந்தது.
ஏப்ரல் 1ஆம் தேதி யாரும் எதிர்பார்க்காத விதமாக 110 பேருக்கும், 2ஆம் தேதி 75 பேருக்கும், 3ஆம் தேதி 102 பேருக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. ஏப்ரல் 4ல் ஒரே நாளில் 74 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு ஒட்டுமொத்த பாதிப்பு 485 உயர்ந்தது. நேற்று மொத்த பாதிப்பு 571 இருந்த நிலையில் இன்று 621 அதிகரித்துள்ளது. உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட